மீண்டும் வரவேற்றுக் கொள்கின்றோம் நேயர்களே. வணக்கம். ஐரோப்பா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். காலை வழியில் வணக்கம். ஐரோப்பா நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற விடயம் மூத்தோர் புகழ். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இன்றைய மூத்தோர் புகழ் பகுதியில் நாங்கள் கொண்டு வந்த இன்றைய நாள் கொண்டு வந்த அறிஞர் ஒரு மதகுருவாக இருந்திருக்கிறார். எம்பவர் மத்தியில் மிக முக்கியமாக இருந்திருக்கிறார். அருள் தந்தையாக இருந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு அவர் பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். மக்களோடு இணைந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். இன்றைய பெரிய வெள்ளி நாளில் நாங்கள் அவருடைய பதிவாக இன்றைய மூத்தோர்ப்புகள் அமைந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சமயத்துறையில் மதகுருவாக இருந்து அவர் கத்தோலிக்க மதத்தை தழுவி மக்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமை சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுக்கு சாருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இவர் ஞானஸ்தான திருவருட்சாதனையை தனது 5வது வயதிலே பெற்றிருந்துதான் அருட்சந்தையாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களில் ஒருவராக இருக்கின்ற 6வது பரராஜசேகருடைய வழித்தோன்றலாகத்தான் சுவாமி ஞானப்பிரகாசர் அமைந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது ஆரம்ப கல்வியை அவர் அச்சுவேலியில் அமைந்திருந்த அமெரிக்கன் மிஷன் ஆங்கில பாடசாலை ஒன்றில் தொடக்க கல்வியாக கற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியில் தன்னுடைய மேல்நிலை கல்வியை அவர் கற்றிருந்தார். கற்றுக்கொண்ட காலம் முதலே அவரிடம் இருக்கின்ற தமிழ் இலக்கிய சமயம் சார்ந்த ஆர்வங்கள் அவரை தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளிலும் விட்டு சென்றது. முதலில் எழுது விரைஞ்சர் தேர்வில் முதலாவதாக தேறியிருந்த ஒரு முதல் மாணவராக வந்து 3 ஆண்டுகள் புகைவண்டி துறையில் ஒரு முக்கிய பணியிலே எழுது விரைஞ்சராக கடமையாற்றினார். தொடர்ச்சியாக இறை பணிக்கென்று தமதை அர்ப்பணித்து யாழ் குருமடத்தில் சேர்ந்து அன்று குருவானவராக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டு அருட்சந்தையாக மாறிக்கொண்டார். கற்ற தமிழும் ஆங்கிலமும் எழுது பிரிஞ்சராக கடமையாற்றிய பொழுது கற்ற சிங்கள மொழி இப்படியெல்லாம் பல்மொழி ஆளுகையாளராக வந்து கொண்ட இவர் யாழ் குருமடத்தில் லத்தீன் பிரெஞ்சு ஆகிய பல மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டிருந்தார். பல்மொழி ஆளுகையாளர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் வெளிர்ந்திருந்தார். மொழிகளுக்கிடையே வருகின்ற ஒரு வகை தொடர்புகள் இருப்பதைத் தொடர்ந்து 72 மொழிகள் வரை அவர் கற்று புலமையாளராகி பல்மொழி ஆளுகையாளர் என்பதற்கு உரித்தானவராக சுவாமி ஞானப்பிரகாசர் வெளிர்ந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு ஒரு நூல் நிலையம் ஒன்றை கூட உருவாக்கி பல்வேறு மக்களிடையே படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி மறை நூல்களை இரவலாக மீண்டும் பெற்றுக் கொடுத்து நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தினார். 50க்கும் மேற்பட்ட நூல்களை தாமே இயற்றி 30க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் பதிப்பித்திருந்தார். 30க்கும் மேற்பட்ட நூல்கள் பதிப்பித்ததில் அவர் பதிப்பாளர் என்ற ஒரு முக்கியமான இடத்திலும் அவர் இருத்தப்பட்டார். சொற்பிறப்பு ஒப்பியல் அகர வரிசை என்ற பெயரில் அவர் வெளியிட்ட தமிழ் ஒப்பியல் அகராதி அவற்றுள் மிகச்சிறந்த நூலாக நோக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நல்லூர் புனித சவேரியர் ஆலயத்தினுடைய உருவாக்கத்தோடு சுவாமி ஞானப்பிரகாஷ் அவர்கள் மிக முக்கியமாக நோக்கப்பட்டார். வீரபா முனிவரால் ஞான குணர்ச்சி என்பது எழுதப்பட்டது அன்று அதை சாங்கோபங்க சுவாமிகளே அதை எழுதியிருந்தார் என்பதை இடித்துரைத்தது மட்டுமல்லாமல் பதிப்பாளர் என்பது மட்டுமல்லாமல் அவர் தன்னை ஒரு விமர்சகர் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்துக்களை நிலைநாட்டினார். 18வது நூற்றாண்டில் வாழ்ந்த மயில்வாகன புலவர் என்பவரால் யாழ்ப்பாண வரலாற்றை எடுத்துரைக்கும் பொருட்டு எழுதப்பட்ட யாழ்ப்பாண வைபவ மாலையில் வருகின்ற வரலாற்று முரண்பாடுகளை
யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் என்ற பெயரில் ஞானப்பிரகாசன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நூல்கள் சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கின்ற கருத்துகள் மட்டுமல்லாமல் மொழி ஆளுகையாளராகவும் அவர் தன்னை நிலைப்படுத்தினார். மொழி ஆளுகையாளர், பதிப்பாளர், விமர்சகர் என்ற முக்கியமான பல்வேறு இடங்களிலும் இருந்து திரளைப்படுத்தப்பட்ட ஒரு அருட்சந்தையாகவும் இருந்து மக்களை வழிநடத்துகின்ற ஒரு முக்கியமான பொறுப்பில் சுவாமி ஞானப்பிரகாசன் அவர்கள் மிளிர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய மூத்தோர் புகழ் சுவாமி ஞானப்பிரகாசன் அவர்களை நினைவு கூர்ந்தது. ஜவுளி உலகின் மாபெரும் புரட்சி, மக்கள் விரும்பும் ரசனைகளின் சங்கமம், அதிரடி மலிவு விற்பனையை கொண்டு அனைத்து வகையான ஆடை தேர்வுகளுக்கும் கோல்டன் மார்க்கெட்டின் மற்றொரு மலிவு விற்பனை. மார்ச் மாதம் 15-16 திகதிகளில் லவுசான் பரியோதி வில்லேமோ மண்டபத்திலும், மார்ச் மாதம் 22-23 திகதிகளில் கூர் ஆல்ட் சாக்லேட் ஃபேப்ரிக் மண்டபத்திலும், மார்ச் மாதம் 30-31 திகதிகளில் பேர்ன் ரெஸ்டாரண்ட் கேலக்சி மண்டபத்திலும், ஏப்ரல் மாதம் 13-14 திகதிகளில் லூசன் தமிழ் மன்றம் மண்டபத்திலும் கோல்டன் மார்க்கெட்டின் மலிவு விற்பனை. உங்கள் பக்கத்திற்கு லெவின் சொலிசிட்டர்ஸ். பிற ஒருவரின் தவறினால் காயப்பட்டுள்ளீர்களா? வலி, வேதனை, செலவு, வேலை இழப்பு இவற்றிற்கு மத்தியில் உங்களது குடும்பத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியுள்ளதால் உங்களுக்கான சட்டத்திறனியை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் விழிப்பாக இருப்பது அவசியம். நடந்தது நல்ல சொல்லு. முதல் பேக கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் என்ன செய்யணுமோ தெரியாண்டு கொண்டு போனான். பின் அங்கே போய் அவையோட கதைச்சு கொண்டதில் எனக்கு 100% நம்பிக்கை. எனது பெயர் மாணிக்கம் யோகேந்திரன். உங்களது கிளைம் கையாளப்படும் பொழுது எனது தனிப்பட்ட கவனத்தை நீங்கள் பெறுவீர்கள். உறுதியுள்ளது, நம்பிக்கை. சந்திக்கிறோம் வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு அம்சமாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களால் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி சம்பந்தமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்று நினைவு கூறப்படுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், அது மட்டுமல்லாமல் அவருடைய மரணத்தினுடைய நினைவு கூறுகின்ற வகையில் பல்வேறு பாடுகளையும் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஏன் இன்று இந்த கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவாக உபவாசமும் தியானங்களும் கிறிஸ்தவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி எழலாம். இதை இரு தினங்கள் கழித்து ஈஸ்டர் பெருவிழா இருந்தாலும் கூட இதுதானா இந்த புனித வெள்ளியினுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழலாம். இயேசு கிறிஸ்து அவர்கள் கடவுள் என்பதால் அவருடைய மரணம் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றதா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இப்படி எழுகின்ற பல கேள்விகளுக்கு நடுவில் அவருடைய மரணத்துக்கு முன் நிகழ்ந்தவைகளும் அவற்றுக்கு முக்கியமாக பதிலாக கொடுக்க முடியும் என்பது கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. 9 மணியினை தொடர்ந்து நீங்கள் சிலுவை பயணம், சிலுவை பாதையுடைய பல்வேறு விடயங்களையும் அதில் நடைபெற்ற ஒவ்வொரு பாடுகளையும் எடுத்து காட்டுகின்ற விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு பூமிக்கு ஒரு மனிதனாக வந்ததின் நோக்கம் இந்த புனித வெள்ளி நிகழ்வுகளின் மூலம் நிறைவேறுகின்றது. அப்படி அவருக்கு நடந்தது என்ன, அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன என்ற கேள்விகளுக்கு பல்வேறு விடைகளை காணுகின்ற சிறுவை பயணம் 9 மணியிலிருந்து ஒளிபரப்பாகும். 2000 வருடத்துக்கு பின்னும் ஒவ்வொரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கூட்டும் விதமாகவே அது அமைந்திருக்கிறது. இயேசு தன்னுடைய மரணத்துக்கு முன்பட்ட பாடுகளையும்
அதன் பின் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் இன்றைய கிறிஸ்தவ ஆலயங்களில் ஒவ்வொரு பாடுகளாக நிலைநாட்டுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். பொதுவாக 12 பங்கு தந்தைகள் அவர்களை தெரிவு செய்து அவர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற சடங்கு இன்றைய கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெறும். ஏனென்றால் உண்மையான கிறிஸ்தவர் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் பிறருக்கு பணி செய்வதை கடமையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய வழக்கத்தின்படி பார்ப்போமாக இருந்தால் புனித வெள்ளி புனித சனி ஆகிய நாட்களில் திருச்சபை தீவிரோற்சாதனங்களை கொண்டாடுவது இல்லை. தேவாலய பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு வறுமையாகத்தான் அங்கே இருக்கும். பிற்பகலில் திருப்பாடுகளின் வழிபாடு நடைபெறும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. முதலில் சீடனால் காட்டி கொடுக்கப்பட்ட அவருடைய இயேசு, அவர் 30 வெள்ளி காசுகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்தனார் அவர்களை காட்டி கொடுத்திருந்தார். குற்ற உணர்ச்சியில் அவர் மரணத்தையும் சம்பவித்தார். இப்படி பல விடயங்கள் இந்த சிலுவை பாதையிலே பார்க்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் இதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் திருமறை கலாமன்றம் மற்றும் லண்டனில் இருக்கின்ற தமிழ் கத்தோலிக்க மன்றம் இணைந்து தந்த ஒரு நிகழ்விலே இந்த கிறிஸ்தவ மதம் சம்பந்தமான இந்த பெரிய வெள்ளி தொடர்பான அனுஷ்டிக்கப்படுகின்ற அந்த விடயம் தொடர்பான இருவேறு காட்சிகளை இன்றைய காலை வழியின் வடக்கு ஐரோப்பா பதிவு செய்ய காத்திருக்கிறது. முதலில் அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு பதிவை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பொழி திருவிளக்கை புல்லர்களே மனிதம் என்னும் ஆலயத்தை மனிதர்களே நீடிக்கின்றீர் புனிதம் பொழி திருவிளக்கை புல்லர்களே நடக்கின்றீர் புல்லர்களே நடக்கின்றீர் மனிதம் என்னும் ஆலயத்தை மனிதர்களே நீடிக்கின்றீர் புனிதம் பொழி திருவிளக்கை புல்லர்களே நடக்கின்றீர் புல்லர்களே கசைவார்கள் சுவை பார்க்கும் வேகம் கத்தூணில் கட்டுண்ட தேகம் கசைவார்கள் சுவை பார்க்கும் வேகம் செந்நீரை கொட்டும் மெய்யாகம் செந்நீரை கொட்டும் மெய்யாகம் கண்ணீர் கதையோ இச்சோகம் மனிதம் என்னும் ஆலயத்தை மனிதர்களே நீடிக்கின்றீர் புனிதம் பொழி திருவிளக்கை புல்லர்களே நினைக்கின்றீர் புல்லர்களே நினைக்கின்றீர் நேரடியாக அந்த நிகழ்வு எப்படி இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களுக்கு நடந்தது என்ற விடயத்தை சாட்டி அடிகள் நடந்தது என்ற விடயத்தை ஒரு அரங்க நிகழ்ச்சியாக நீங்கள் பார்த்திருந்தீர்கள். உலகத்தினுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவை வடிவில் சுமந்து செல்கிறார். இந்த அவமானங்களை தாங்கி தன் மரணத்திற்காக
இயேசு கிறிஸ்துவினுடைய தோளின் மீது மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை ரோமானிய அதிகாரிகள் சுமத்துகின்றார்கள். அந்த சிலுவையினுடைய எடை 57 கிலோகிராம்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சிகள் அப்படித்தான் சொல்கிறது. பாரம் மிகுந்து அந்த சிலுவை மரத்தை பூமியில் வாடுகின்ற மக்களுடைய பாவங்களாக எண்ணி இயேசு கிறிஸ்துநாதர் சுமந்தார் என்று நம்பப்படுகிறது. இடறி இடறி விழுந்து அவருக்கு பல்வேறு கொடுமைகள் சாட்டை அடிகளின் ஊடாக அவர் சிலுவை மரத்தை தாங்கியபடி மக்களுடைய பாவங்களை சுமந்தபடி நடந்து செல்கிறார். பல்வேறு சிரமங்கள், ஆடைகள் கூட களையப்பட்டு கூறிய ஆணிகளை கொண்டு அவரை சிலுவையின் மீது அறைகின்ற ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள். இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களை இழக்க வேண்டிய, உலகம் இழந்திருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை அடைந்து கொள்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள். அத்தனை பாடுகளையும் அனுபவித்து முடித்து தன் சிலுவை மரணத்தை தன் தந்தையான பரிசுத்த ஆவியின் சித்தத்தோடு முடித்த இயேசுவின் உடலை பெற்றுக்கொண்ட யோசெப் அவர்கள் தன்னுடைய புதிய கல்லறையில் யூத முறைப்படிதான் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அடுத்தும் நீங்கள் பார்க்க இருப்பது சிலுவையில் சுமப்பது, சிலுவையில் எப்படி அறையப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துநாதர் என்ற நாள் என்ற விடயத்தை நாங்கள் அடுத்து வந்த அரங்க நிகழ்ச்சியை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். மரத்தையே சுமந்து கழு மரத்திலே சரியப்பலி களம் நோக்கி நடந்த மகனே பலி களம் நோக்கி நடந்த
உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து பாடுகளை அனுபவித்து நிறைவு கூறுகின்ற இன்றைய நாட்களை கடந்து வந்து இன்றைய நாளுடைய நிறைவாக புனித வெள்ளி குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்களுக்குரிய என்ன விடயங்கள் சொல்லப்படுகிறது, எத்தனை பாடுகளை அவர் சுமந்து வந்திருக்கிறார், என்ன என்ன பயணங்களுக்கு ஊடாக வந்திருக்கிறார் என்ற விடயங்கள் இந்த அரங்க நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் ஒரு சில கட்டங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். இது இந்த 12 நிலைகளை தியானிப்பதன் மூலம் புனித வெள்ளியின் முக்கியத்துவத்தை யாராலும் கூட உணர்ந்து கொள்ள முடியும் என்று பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த 12 நிகழ்வுகள் நடந்த இடங்கள் இன்னும் கூட நமக்கு இஸ்ரேல் நாட்டில் காணக்கூடியதாக இருக்கின்றன என்றும் ஒரு விடயம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தகவலோடு இந்த அரங்க நிகழ்ச்சி திருமறை கலா மன்றம் மற்றும் லண்டன் கத்தோலிக்க மன்றம் இணைந்துதான் இந்த அரங்க நிகழ்ச்சியை தந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியுடைய பகுதியை உங்களுக்கு தந்திருந்தோம். தொடர்ச்சியாக நீங்கள் சிலுவை பயணம் அது எப்படி இருந்தது, எத்தனை ஸ்தலங்கள் 12 ஸ்தானங்களையும் கடந்து 12 ஸ்தலங்களையும் கடந்து எப்படி அமைந்தது என்ற விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் என்ற செய்தியோடு இன்றைய புனிதவெள்ளியினுடைய அனுஷ்டிப்பு, அதனை தொடர்ந்து வருகின்ற ஈஸ்டர் பண்டிகையினுடைய சிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்தினையும் வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பகிர்ந்து கொண்டு இன்றைய வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கிறோம். இன்று தொடர்ச்சியாக நீங்கள் சிலுவை பயணத்தை பார்க்க இருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்பூட்டி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் அன்புடன் உங்கள் கார்த்தி விக்னேஸ்வரன், என்றென்றும் உங்களின் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம், அன்பான நேயர்களே.